यस्या भवत् भक्त जनार्ति हन्तुः पितृत्वमन्येष्य विचार्य दूर्णं स्तम्भेव दारस्तमनं यलभ्यं लक्ष्मीं नृसिंहं चरणं प्रपद्ये. ஒரு கோல் துறை பெற்றேனோ அம்மையார் போலே அப்படின்னு 25வது வாக்கியம் கேட்குறா அந்த திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை. இந்த ஒரு கோல் துறைனா என்னன்னு பார்ப்போம். நம்பிள்ளைன்றவர் வந்து புகழ்பெற்ற ஆச்சாரியன். ஸ்ரீரங்கத்தில் வந்து பட்டர் நஞ்சியருக்கு அப்புறமா அவர் தான் ஸ்ரீ வைஷ்ணவ மகா ஆச்சாரியராக வகித்து வந்தார். ஆழ்வாருடைய அருளி செயல்களுக்கெல்லாம் ரொம்ப அர்த்தம் சொல்லக்கூடிய வல்லவர். லோகாச்சாரியன் ரொம்ப புகழ்பெற்றவர். இவருடைய திருமாளிகை, அதாவது ஆச்சாரியன் வீட்டெல்லாம் திருமாளிகைன்னு சொல்லணும். வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. எப்போதும் வந்து சிஷ்யர்கள்லாம் ரொம்ப இருந்ததால் இடமே போகலை. பக்கத்தில் ஒரு வைஷ்ணவ அம்மையாரோட வீடு இருந்தது. அந்த வீட்டை சுற்றி நிறைய இடம் இருந்தது. அந்த அம்மையாரும் வந்து இந்த நம்பிள்ளை திருவடி சம்பந்த உடையவராகவே இருந்தார். அந்த சிஷ்யர்களில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு அந்த அம்மையார்கிட்ட போய், இவ்வளோ இடம் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு தேவையில்லையே, ஆச்சாரியன் திருமாளிகைக்கு வந்து நிறைய பேர் வரா, இடம் போகல, உங்களது இடத்துல ஒரு கோல் துறையை, ஒரு கோல் துறை அப்படின்னாக்கா சுமார் வந்து ஒரு நீளமான மூங்கில் கோல் அளவு நீளம் 12 அடி அளவுள்ளதுன்னு சொல்லலாம், அந்த சுவாமிக்கு சமர்த்தி விடும் அப்படின்னு ரொம்ப தூரம் சொல்கிறார். அந்த அம்மையார் வந்து கொடுக்குற மாதிரி இல்லை. அந்த சிஷ்யர் என்ன பண்ணுற, நம்பிள்ளைகிட்ட போய் பக்கத்து மனையில் ஒரு கோல் துறையை வந்து சுவாமி நீங்களே கேட்டா, அந்த அம்மையார் கேட்டால் கொடுத்துடுவா, அடியோ உங்கள் திருமாளிகையை வந்து விரிவாக்க ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார். பிள்ளைய என்ன பண்ணுற, அந்த அம்மையாரை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய இடம் எதுக்கு, சின்ன இடம் போகிறோம் இல்லையா, நிறைய முதலிகள்லாம் எழுந்திரளிருக்க நெருக்கமாக இருக்குது, உமது ஒரு கோல் துறையை நமக்கு தர வேணும் அப்படின்றார். சுவாமியை கேட்ட பிறகு அந்த அம்மாவால் இல்லைன்னு சொல்ல முடியல, சரின்னு கொடுக்குறேன்றா. உடனே அந்த அம்மா சொல்கிறா, சுவாமி தேவரீர் நியமனப்படியே செய்கிறேன், தேவரீர் பரமபதத்தில் அடியேனுக்கு ஒரு கோல் துறை தந்தருள வேணும்னு கேட்குறா. அப்போ அவர் சொல்கிறார், அடடா அது வைகுந்தநாதனே தானே தர வேணும், நாம் அப்படியே விண்ணப்பம் செய்து கொண்டு தருகிறோம் அப்படின்னு சொல்கிறார் இவர். அந்த கேட்ட அந்த அம்மையார் சொல்கிறா, அடியேன் தனிப்பெண் பிள்ளை பேதை, தேவரீர் சொல்லில் எனக்கு விசுவாசம் இருந்தால் கூட எழுத்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறா. ஓ இப்படி நம்ம எழுத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கே அப்படின்னு அவர் வந்து பிள்ளை சிரிக்கிறார். உடனே என்ன பண்ணுறார், ஒரு ஓலையில் ஆண்டு மாதம் தேதி நாள் எல்லாம் போட்டு இன்று இந்த அம்மையாருக்கு திருக்கலிகன்றிதாசன் பரமபதத்தில் ஒரு கோல் துறை எழுதி கொடுத்தேன், அகில லோக சுவாமியும் அஸ்மத் சுவாமியுமான ஸ்ரீ வைகுண்டநாதன் கிரயம் செலுத்து கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு பெருமாளுக்கு சாசனம் எழுதுறார் இவர். அவருடைய கையெழுத்தும் ஒத்தி கொடுக்குறார். அந்த அம்மையார் பரம பிரீத்தியோடு அந்த கோலையை வாங்கிக்கிறார், கண்ணில் ஒத்திக்கிறார், அப்படியே தலைமையில் வச்சுட்டு பிள்ளைகிட்ட தீர்த்த பிரசாதம்லாம் வாங்கிட்டு அன்னைக்கு மறுநாளும் பிள்ளைகிட்டேயே இருந்தால் சேவிச்சுட்டு வெளியிலேயே போல அவள் வீட்டுக்கு. மூணாம் நாள் வந்து அந்த அம்மா திருநாட்டை அடையிறா. அந்த மாதிரி உபய விபூதி ஆச்சாரியிட்ட வழக்காக இருக்கும், அவன் இறங்கி பிரசாதித்தையே தஞ்சமென்று இருக்க வேண்டும் அப்படின்ற வந்து இப்படிப்பட்ட ஒரு மகா அத்தியாவசியமாக நாம் இருப்போமா, நம்மால் அந்த அம்மையார் மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு திருவல்லிக்கேணி அம்மையார் கேட்குறா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.